சீதாராம் வணக்கம். வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவிக்கி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். பகவத்கீதையில் 5வது அத்தியாயம் பார்க்குறோம், கர்ம சந்நியாச யோகம். இது வரைக்கும் 18 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். சமதர்ஷனம் உள்ளவா எப்படி பார்ப்பா? சமதர்ஷன சமபார்வை உள்ளவா, எல்லாத்தையும் ஆத்மாவா பிரம்மாவா பார்க்கக்கூடியவா, தானும் மற்றாலும் வேறு வேறு இல்லை, சமமாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்துடுது ஆத்மஞானிக்கு. அதுதான் இங்கே சொன்னால், வித்யா விநய சம்பன்னே பிராமணே கவி அஸ்தினி சுனி சைவ சுபாகிஷ பண்டித சமதர்ஷினா சொல்லி, பண்டிதன்னா ஞான ஆத்மஞானம் பூர்ணமாக பெற்றவன். அவனுக்கு எல்லாமே பார்வையெல்லாம் சமதர்ஷனமாக இருக்குது. அவன் எப்படி பார்க்குறான், ஒரு பிராமணனையும் சண்டாளினையும் ஒரே பார்வையாக பார்க்குறான். ரெண்டுமே ஆத்மஸ்வரூபம் தான், ரெண்டும் பிரம்மஸ்வரூபம் தான். தான் வேற அவன் வேறேன்னு நினைக்கிறதில்ல, அதான் அந்த பேதம் போயிடுது வாழ்க்கை. தான் எந்த தான் எது ஆத்மஸ்வரூபமோ அதே போல தான் ஒரு பிராமணனும் சரி ஒரு சண்டாளனும் சரி. இப்போ பிராமணனுக்கும் சண்டாளனும் சமமாக பார்க்குறான். அதே போல் ரொம்ப போற்றக்கூடிய பசுவையும் தூ தூன்னு விரட்டக்கூடிய நாயும் ஒன்றா பார்க்குறான். அது அப்படி ஒரு பார்வையில் சமதர்ஷனம். அதை ஞானிகள் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறான். அவள் எல்லாரையும் ஆத்மஸ்வரூபம், சரீரத்தை வச்சு அவள் வேற்றுமை பார்க்கறது இல்லை. அது பொதுவாக ஞானத்தினால படித்தவன் படிக்காதவன், இப்போ வித்யா விநய சம்பன்னு சொல்லும்போது பிராமணன் வந்து ஞானத்தோடு இருக்கான், அந்த வேதத்தியான பண்ணி ஞானத்தோடு இருக்கான், அனுஷ்டானம் பண்ணக்கூடிய பிராமணனையும், ஒன்றுமே பண்ணாத கண்டதே காட்சி கொண்டதே கோலமாக இருக்கக்கூடிய அந்த சுபாக அவனையும் நாய் மாம்ச சாப்பிட்ற அவனையும் சமமாக பார்க்கலாம். ரெண்டுமே ஆத்மஸ்வரூபம் தான், ரெண்டும் பிரம்மஸ்வரூபம் தான், ரெண்டுக்குள்ளேயும் பகவான் தானே இருக்கான். அது மட்டும் இல்லை, பகவான் எங்கும் நிறைஞ்சிருக்கான், சமமாக இருக்கான், எல்லாருக்குள்ளேயும் சமமாக இருக்கான்னு கூடிய பார்வை தான் இங்கே. அதுபோல் இப்போ ரொம்ப சாதுவாக ரொம்ப பசுக்கிட்டையும் அதையும் பார்க்குறான், அதே போல் நாய்கிட்டையும் பார்க்குறான், அஸ்தினியும் கூடிய யானைகிட்டையும் பார்க்குறான்னு சொல்லி சில உதாரணங்கள் சொன்னேன். இதுதான் சமதர்ஷனத்தோட பார்வை. பொதுவாக மூணு சக்தி இருக்குது. பராசர் மகரிஷி, இப்போ பராசர் வந்து ஸ்ரீ பராசர் மகரிஷி வந்து மூணு சக்தியை பற்றி பேசுகிறார் விஷ்ணு புராணத்தில். ஒன்று விஷ்ணு சக்தின்னு ஒன்று இருக்குது, ஒன்று ரெண்டாவது ஆத்மசக்தின்னு ஒன்று இருக்குது, மூணாவது வந்து அவித்யா சக்தின்னு இருக்குது. இந்த ஆத்மசக்தி வந்து ஆத்மசக்தினால நம்ம விஷ்ணு சக்தியை அடையணும். அதுக்கு என்னென்னா விஷ்ணு சக்தியோட அனுகிரகம் வேணும், பகவானோட அனுகிரகம் வேணும். பகவான் அனுகிரகம் வந்தால் ஞானம் சீக்கிரமே சித்திச்சிடும். அந்த பகவானோட அனுகிரகத்தினால இந்த ஆத்மசக்தி வந்து பகவான் அடையணும். விஷ்ணுவான பகவான், விஷ்ணுவன் தான் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறோன்னு அர்த்தம். எல்லா ஹிருதயத்துலையும் இருக்கிறவன் தான் விஷ்ணு பேர். எல்லா ஹிருதயத்துலையும் விஷ்ணு இருக்கான், பகவான் இருக்கனால விஷ்ணு சக்தி அடையணும். ஆனால் அது எது தடுக்குன்னு கேட்டால் அவித்யா சக்தி தான் தடுக்கிறது. அவித்யான்னு சொல்லக்கூடியது கர்மா. இந்த கர்மா வந்து என்ன பண்ணுறது, நம்ம கர்மா வந்து நம்மளை வந்து பகவான் அடைவிடாமல் திறக்குது. அவித்யா சரீரத்தை நான் நினைக்கிறோம், கர்மா பண்ணுறோம், அந்த கர்மா கர்மாவுக்கு ஆதீனமாக போகத்துண்டு இந்த ஆத்மசக்தி வந்து மங்கி போயிடுது. மங்கி போகத்துண்டு விஷ்ணு சக்தி அடைய முடியல. எப்போ இந்த கர்மாவான கர்மாவை விளக்கின்று நம்ம ஆத்மஞானம் பெற்று அதனால் நம்ம விஷ்ணு சக்தி அடைகிறோம். அப்போ ஆத்மா வந்து கடைசியில் விஷ்ணு தான் போய் அடையிறது அப்படிங்கூடிய விஷயம் இங்கே. இப்போ எல்லாமே பகவத் ஸ்வரூபமாக பார்க்குறோம். அதான் அதுக்கு சில உதாரணங்கள் பார்த்தோம். நாமதேவர் பார்த்தோம், ஏகநாதர் பார்த்தோம், ஆதிசங்கர் பகவத் பாதால சில ஒரு விஷயத்தை சொன்னதை பார்த்தோம். அதுக்கு மேலே வந்து பூந்தானம் கூடிய ஒரு பக்தர் வந்து குருவாயில் போனால் எருமை மாடா தியானம் பண்ணி அந்த எருமை மாடாவே பகவான் தரிசனம் கொடுத்தாச்சு. அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் பகவான் இருக்காங்க கூடிய ஒரு சமதர்ஷன பார்வை ஒரு வரும். இது எதனால் வரும், கர்மயோகத்தினாலே வரும். கர்மயோகம் விடாமல் அனுஷ்டிச்சுட்டு வந்தால் அந்த ஆத்ம ஞானத்தினால இந்த சமதர்ஷனம் வரும்னு சொல்லி இந்த 18வது ஸ்லோகத்தை சொன்னோம். இப்போ 19வது ஸ்லோகம் போகிறான். இகைவம் சர்ச்சிதம் சர்க்கம் ஏஷம் சாப்பியம் சிதம் மனஹம் நிர்தோஷி சமம் பிரம்மா தஸ்மான் பிரம்மணி தேஷ்டிதா அப்படின்னு சொல்கிறாங்க. தேஷ்டிதான்னு ஒரு நாள் கர்மயோகம் அனுஷ்டிப்பா எத்தனை காலத்துக்குள்ளே வரும், எப்போ பண்ணிகிட்டே இருக்கும், விடாமல் கர்மயோகம் பண்ணிகிட்டே இருக்கான். அது உடனே சித்திக்கமா இல்லை ரொம்ப காலக்கு ரொம்ப தள்ளி தான் சித்திக்கமா, ரொம்ப நாளுக்கு சித்திக்கமா அப்படி இல்லை, கடைசியெல்லாம் சித்திக்கணும் இல்லை. அதுதான் பகவான் சொன்னால் பன்னெண்டே இருக்கும்போது கூட அந்த ஆத்மஞானம் வந்துடும். அது அதுதான் சார் இசைவம். இப்பய தர்ஜிதம் தர்ஜிதம் சர்க்கன் சர்க்கோயே சாமியசிதம் இப்போ சம பார்வை விடுவா, சமதர்ஷனம் விடுவா, எல்லாத்தையும் சமமாக ஆத்மாவா பிரம்மமாக பார்க்கக்கூடியவாளுக்கு பார்க்கக்கூடிய தன்மை கர்மயோகம் அனுஷ்டிக்கும் போதே வந்துடும். அது பன்னெண்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்ச நாள்லேயே வந்துடும். அது
இதே தர்ஜித்தான். இந்த இடத்துலையே அவன் என்ன பண்ணுறான், அந்த சம்சாரத்தை ஜெயிச்சுறான்னு சொல்கிறாங்க. அவள் வந்து சம்சாரத்தை ஜெயிச்சுறாங்கக்கூடிய விஷயத்த சொல்கிறாங்க. அது சமபாவனை இருக்கும். அவள் சமதர்ஷனம் உள்ளவாளாக இருக்கிறது வந்து அவள் உயிர் வாழும்போதே, எதுவும் சில பேர் உயிர் விட்ட அப்புறம் பவான் அடையலாம் இல்லை, உயிர் வாழும்போதே இந்த சரீரத்தோடு இருக்கும்போதே சம்சாரத்தை ஜெயிச்சு, சம்சாரம் தானே நம்மளுக்கு அமுத்துறது, எல்லாருமே இந்த சம்சாரத்தெலாம் பிறக்கிறோம். இந்த சம்சாரத்துலேயே அவள் வந்து அந்த அந்த ஜெயிச்சுறான்னா அந்த சம்சாரத்தில் வரக்கூடிய வாசனையோ பாவ புண்ணியங்களோ ஜெயிச்சு கர்மயோகத்தினால. அதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டால் அவளுக்கு ஆத்ம தரிசனம் படுத்தணும். அதுதான் ஜீவன் முக்தின்னு சொல்லுவாள் ஆதிசங்கர் பாத சொல்லும்போது. ஜீவன் இது ஜீவ தசையிலேயே ஒருத்தர் முக்தி அடையான், முக்தி அடையிறாங்கன்றதுலேருந்து விடுபட்டுறான், கர்மாலேருந்து விடுபட்டுறான், கர்மாலேருந்து விடுபட்டு பிரம்மத்திட்டே நெளிச்சிடுறான், எல்லாத்தையும் பிரம்மமாக பார்க்குறான், தண்ணியும் பிரம்மமாக பார்க்குறான் கூடிய இந்த நிலை வந்து ஜீவ தசையிலே இருக்கும். அதுக்கு ஜீவன் முக்தின்னு சொல்லுவாள். பொதுவாக மற்றவா என்ன சொல்லுவாள் அப்படின்னு கேட்டால், அப்படியே இருந்து சமதர்ஷத்தில் இருந்து ஆத்ம ஞானத்தை இங்கேயே பெற்றுவா. ஆத்ம ஞானம் பெற்ற அப்புறம் சரீரம் வியோகம் ஆன அப்புறம் பகவான் அடைவா, பரமபதன் அடைவாள். திருப்பி பிறவா நேரத்துக்கு ஏற்கே சொன்னோம், திருப்பி வந்து பிறக்காத ஒரு இடத்துக்கு திருப்பி பிறவா நிலை அடையிறோம் நம்ம. அப்படியே திருப்பி அப்போ சொன்னார்ல இப்போ நேற்றுக்கு சொல்லும்போது அந்த விஷயத்தை சொன்னார், கச்சந்து ஆ புனராவிருத்தி, திருப்பி வர வேண்டிய அவசியம் இல்லை, அப்பேற்பட்ட பரமகதி அடைகிறான்னு ஒரு விஷயம் இருக்குது. இருக்க நிலையிலே இந்த கர்மபந்தம் பெயர்த்து சம்சாரத்தை ஜெயிச்சுட்டா அது வந்து தனியான ஒரு ஆத்மானுபவம் முழுக்க ஏற்பட்டுடுத்துனா, ஆத்ம தரிசனம் ஏற்பட்டுனா, அவன் இருக்கிற காலத்தையே முக்தனாக பெறான், அவன் ஜீவ முக்தின்னு சொல்லி தான் ஆதிசங்கர் பகவத்பாதா சொல்கிறான். அப்படி மற்ற அப்போ அது இருக்கிற சம்சார தரிசனிலே அவன் ஜெயிச்சுடான். அதுதான் ஆச்சரியமான விஷயம். ஏ சர்ஜிதம் ஏஷம் சர்க்கம் தேஷாம் சமய சாமியே சித்தம்மனஹா, எப்போவுமே இந்த சமபாவனை நிலைச்சிருக்கான். இந்த சமதரிசில மனசை நிலைச்சிருக்கு, எல்லாத்தையும் சமமாக பார்க்குறான், எல்லாத்தையும் ஆத்மஸ்வரூபமாக பார்க்குறான், எல்லாத்தையும் பிரம்மஸ்வரூபமாக பார்க்குறான். அதில் வந்து மனசு நிலைச்சிருக்கு. அந்த நிலைச்சிருக்க தொண்டு அவன் அந்த என்ன பண்ண இருக்கிற காலத்தில் அவனுக்கு இந்த பேதம் பெறுது, மனசு உள்ளம் தெளிவு ஏற்படுது, ஆத்ம பிரகாசம் இருக்குது. அப்போ உள்ளத்தில் பகவானை உணர ஆரம்பிச்சுட்டான். அவனுக்கு என்னங்கிட்ட அவன் இருக்கிற காலத்தில் இந்த சம்சாரத்தை வச்சா சம்சாரத்தில் இருக்கான்னு தெரியல. இப்போ பெரிய மகான்கள்லாம் சம்சாரத்தில் இருந்திருக்கு, ஆதிசங்கர் பகவத்பாதாவோ ராமானுஜரோ மத்வாச்சாரியாரோ, பெரிய பெரிய மகான்கள்லாம் இந்த சம்சாரத்துலாம் இருந்திருக்கான், பெரிய பெரிய பக்தாலெலாம் இந்த சம்சாரத்துலாம் இருக்கா. அந்த சம்சாரத்தை அவள் எப்படி ஜெயிச்சாங்கிட்ட, அவளுக்கு எண்ணமெல்லாம் பகவான்கிட்ட இருக்குது, எல்லாத்தையும் யார்கிட்டையுமே பேதம் இல்லை, உயர்வு தாழ்வே தெரியாமல் எல்லார்ட்டையும் பேதம் இல்லாமல் மனசில் எந்த ஒரு கல்மிஷம் இல்லை, மனசு இருதயம் சுத்தமாக இருக்குது, ஆத்ம பிரகாசமாக இருக்குது. அவள் இருக்கிற காலத்திலே என்ன கேட்டால் அந்த ஜீவ தசையிலே பகவானை உணர்ந்துடுறான். அதோ இந்த உயிர் போன அப்புறம் பகவான் அடையணும் கூடிய தன்மை அப்புறம் இருந்தால் கூட ஜீவ தசையிலே பகவானை உணர்ந்துடா, பிரம்மத்தில் நிலைச்சிடுறா, ஆத்மஞானம் பெற்றுறா அப்படின்னு கூடிய விஷயம் தான் இங்கே சொல்கிறான். அப்போ இருக்கிற காலத்திலே சம்சாரத்தை ஜெயிக்கலாம். இது வந்து ஆத்மஞானத்தை கர்மயோகம் பண்ணிகிட்டே வந்தால் இந்த நிலை சீக்கிரமே வந்துடும் பார். எங்கிட்ட நிர்தோஷை சமம் பிரம்மா தஸ்மா பிரம்மணி தேசிதா, நிர்தோஷை சமம் பிரம்மா, பிரம்மம் வந்து தோஷம் இல்லாது மாசற்றது. அவன் வந்து பிரம்மம் சொல்லக்கூடிய பகவானுக்கு மாசது, அவனுக்கு எந்த ஒரு பிறப்பு கிடையாது, அவன் பிறப்பற்றவனாக இருக்கான். அவனுக்கு வந்து கர்மா கிடையாது, கர்மாதீனமாக இருக்க மாட்டான், கர்மா கிடையாது, முந்து சொல்லப்போனால் கர்மத்தோட பலனை கொடுக்கக்கூடியவனாக இருக்கான். அப்படின்ட்டு அவன் வந்து மாசற்றுதான் இருக்கான். நிர்தோஷி சமம் பிரம்மம், அதுக்கு சமமாக இவனை பிரம்மம் இன்னொருத்த பிரம்மம் சொல்கிற வார்த்தைக்கு சாட்சாத் பகவானை பிரம்மம் சொல்கிறான். பிரம்மம்னா தோஷம் இல்லாமல் இருக்குது, சமமாக இருக்கு. பிரம்மம் என்ன, எல்லா இடத்துலையும் சமமாக இருக்குது, எங்கே பொறுத்து எங்கே நீக்கப்பட நிறைஞ்சிருக்கு, அதே சமயம் எல்லா ஜீவராசிகளும் சமமாக இருக்குது. ஒரு மனுஷன்கிட்ட எப்படி இருக்கோ அதே போல் நாய்கிட்டையும் இருக்குது. இப்போ பிரம்மம் வந்து நாய்கிட்டையும் இருக்குது, மனுஷன்கிட்ட நாய்க்கு வந்து மனுஷன்கிட்ட ஒரு விதமாக இருக்குது, நாய்க்கு ஒரு விதமாக இருக்குது, ரெண்டுகிட்டையும் சமநிலையில் இருக்கார். அவர் எங்கேயும் நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த பிரம்மமானது சமநிலையில் இருக்குது. அது பகவான் பரமாத்மா வந்து சமநிலையில் இருக்கான் அப்படின்னு கூடிய பரமாத்மாத்துவம், அதுக்கு ரெண்டு தத்துவம், நிர்தோஷம் மாசற்று இருக்கான், அவனுக்கு எந்த ஒரு கல்மஷம் கிடையாது, எந்த தோஷம் கிடையாது, எந்த குற்றம் கிடையாது. நம்மெல்லாம் கர்மாதீனமாக பிறக்கிறோம், வாசனைக்கு கேட்படுறோம். ஆனால் அதே பிரம்மத்துக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லுவாள், ஆத்மாவையும் பிரம்மம் சொல்லுவாள். ஆத்மாவுக்கும் தோஷம் கிடையாது, என்ன தோஷம் கிடையாதுன்னா அது வந்து பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது எதுக்கு பிறக்கிறது, கர்மா பணத்தோடு பிறக்கிறது. அது அந்த சரீரத்தோட சம்பந்தத்தால் சரீரத்துக்கு சில தோஷம் உண்டு, அதுக்கு வந்து பிறவியும் கூடிய ஒரு குற்றம் உண்டு, தோஷம் உண்டு. பிராகிருத சம்பந்தம் இயற்கையோட சம்பந்தம் ஏற்படுது, அதனால் அதுக்கு ஒரு தோஷம் உண்டு. வாசனையால் பாதிக்கப்படுது, அதனால தோஷம் உண்டு. அப்புறம் கர்மா பண்ணுறது, அதனால தோஷம் உண்டு. சரீரத்துக்கு இவ்வளோ தோஷம் உண்டு. ஆனால் சரீர சம்பந்தம் இல்லாத ஆத்மா, சரீரத்துக்குள்ளேயே ஆத்மா இருந்தால் கூட
அது கர்மாவுக்கு கட்டுப்படாமல் சுதந்திரமாக இருக்குது. அது இயற்கையாக இருக்கிற ஆத்மா வந்து நிர்தோஷமாக, நிர்தோஷமாக அதுக்கு தோஷம் கிடையாது, பெருவை கிடையாது, வாசனை கிடையாது, பிரகிருதி சம்பந்தம் கிடையாது. ஏன்னா பிரகிருதி சம்பந்தத்துலேருந்து விடுபட்டால் தான் ஆத்மா பிரகாசிக்கும். பிரகிருத்தியில் சம்பந்தப்பட்டு விட்டால் ஜீவன் வந்து பந்தப்பட்டுறான். அது பிரகிருத்திலேருந்து விடுபட்டால் அவன் வந்து இருக்கிற திசையிலே ஜீவன் முக்தி ஆயிடுறான். அப்போ அந்த பிரகிருதி சம்பந்தம் கிடையாது, கர்மா கிடையாது. எப்படி வந்து பிரம்மத்துக்கு வந்து தோஷமே இல்லையோ, அதுபோல் இந்த ஆத்மாவுக்கும் தோஷம் இல்லை, இந்த ஜீவனுக்கும் தோஷம் இல்லை, அதுதான் சமமாக இருக்கும். அது மாதிரி சமமாக இவனுக்கு தான் சமதர்ஷனம் வந்துருத்தேன் இவனுக்கு. ஆனால் சமதர்ஷனம் வந்ததுண்டு, இவன் எல்லாத்தையும் சமமாக பார்க்குறான், எல்லாத்துலேயும் பிரம்மமாக பார்க்குறான், எல்லாத்தையும் ஆத்மஸ்வரமாக பார்க்குறான். அந்த சமநிலை இவனுக்கும் வந்துடுச்சு. பிரம்மத்துக்குள்ளே நிர்தோஷம் சமத்துவம் கூடிய அந்த நிலை இவனுக்கு வந்துட்டு, இவனுக்கு பிரம்மத்துக்கு சமமாக இருக்கான். அதாவது பிரம்மத்தோடு பகவானோட ஒத்து சமமாக இருக்க முடியாத ரெண்டு விஷயத்தில் நிர்தோஷமாக இருக்கான், சமநிலையில் இருக்கான். நிர்தோஷை சமம் பிரம்மா தஸ்மம் பிரம்மணி தேசத்தை அப்படியே இருந்து இருந்து அவன் கிட்ட பிரம்மத்திலேயே போய் நிலைப்பட்டுறான், பகவான்கிட்டே போய் நிலைப்பட்டுறான். பகவானுக்கு என்ன தன்மை கிட்டா நிர்தோஷமாக இருக்குது, மாசற்று இருக்குது, அவனுக்கு எந்த ஒரு அழுக்கு கிடையாது, எந்த குற்றம் பகவானுக்கு கிடையாது. ஆனால் நம்மளுக்கு குற்றம் உண்டு, கர்மா பண்ணி சரீரத்தை எடுத்து பாவப்புண்ணியத்தை பண்ணிட்டு திருப்பி திருப்பி பிறக்கிற குற்றம் நம்மளுக்கு உண்டு. ஆனால் பகவானும் பிறப்பற்றவன், அவன் எப்போவுமே சாஸ்வதமாக இருப்பான், சாஸ்வதமாக இருப்பான், அழிவற்றவன், அவன் வந்து மாறுதல் அற்றவன். நம்ம சரீரம் நம்ம வந்து சரீரத்துக்குள்ளே நம்ம மாறுதல் ஆத்மா சரீரத்தில் சரீரம் மாறுதல் அடைஞ்ச மாறுதல் அற்றவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை, தோஷமே இல்லாத தன்மை பிரம்மமான பரமாத்மாவுக்கு உண்டு. அதே மாதிரி தோஷமே இல்லாத தன்மை ஆத்மாவுக்கு உண்டு. எல்லாத்தையும் சமமாக பார்க்குற சமமாக நிலைப்பற்றக்கூடிய ஆத்மா பிரம்மத்துக்கு, அது மாதிரி ஆத்மாவும் சமமாக எல்லாத்தையும் நிலைப்பட்டுருக்கான், எல்லா இடத்துலையும் சமமாக இருக்கான். சமமாக பார்க்கக்கூடிய ஞானம் வந்துடுதலையே அவனுக்கு, இவனும் பிரம்மத்தை சமமாக போகிறான். அதனால் என்ன ஆச்சு, பிரம்மத்தோடு நிலைப்பட்டுறான்னு சொல்லி சொல்கிறான். அப்போ இருக்கிற காலத்திலே அவன் சம்சாரத்தை ஜெயிச்சிடறான், இருக்கிற காலத்திலே பகவானை உணர்ந்துடுறான், ஆத்ம ஞானம் பெற்றான், ஆத்ம பிரகாசம் பெற்றான். அது எதனால் வந்தது, கர்மயோகத்தினால் வந்தது. கர்மயோகத்தை விடாமல் அனுஷ்டிச்சு வந்தான். அதை வந்து கடைசியில் ஆத்ம ஞானத்தில் கொண்டு வந்து அவனுக்கு சமதர்ஷனம் ஏற்பட்டு எல்லாத்தையும் சமமாக நினைக்கிற தன்மை வந்து நிர்தோஷமாக அவனுக்குமே பிறவி கிடையாது. ஏன்னா எப்போ ஆத்மாவை உணர்ந்துட்டானோ அவனுக்குமே மேற்கொண்டு பிறவி கிடையாது, மேற்கொண்டு அவனுக்கு வாசனை கிடையாது, பிரகிருதி சம்பந்தத்துலேருந்து விடுபட்டுட்டான். மே மேற்கொண்டு கர்மா கிடையாது, கர்மாலேருந்து எல்லா பாவ புண்ணியத்துலேருந்து விடுபட்டுட்டான். என்கிட்ட எம்மே கர்ம நான் செய்கிறேன், நான் செய்கிறேன் கூட எண்ணத்தை திறந்துட்டான், பலனில் பற்று இல்லை. இந்த கர்ம பந்தத்துலேருந்து விடுபட்டுறான். அதனால் இகயம் தர்ஜிதம் சர்கோ ஏஷன் சாப்பியம் சிதம்மனஹா. அப்போ சமபுத்தியில் சமதர்ஷனம் சமபுத்தியில் உள்ள அந்த மனசினால அவன் கடைசியில் இருக்கிற காலத்திலே அவன் சம்சாரத்தை ஜெயிச்சிடுறான் அப்படின்னு சொல்கிறான். எப்படி இந்த மகான்கள் அப்படி இருக்கிற காலத்திலே பெரிய மகான்களை உலகத்தில் எவ்வளோ காரியம் செஞ்சாலும் அந்த சம்சாரத்தில் உள்ள தோஷம் இல்லாமல் ஜெயிச்சுட்டா இல்லையா, அதே போல் நம்மளும் ஜெயிச்சிடும். நிர்தோஷ சமம் பிரம்மா தஸ்மாம் பிரம்மணித்தே சிதாம மனசு எப்போதும் பிரம்மத்திலேயே நிலைப்பட்டுருக்கு, நிர்தோஷமாக இருக்குது, சமமாக இருக்குது அப்படின்னு கூடிய விஷய தன்மையை விட இவன் வந்து பரமாத்மாவுக்கு என்ன தன்மையோ அந்த தன்மையை அவன் அடைகிறான். நிர்தோஷமாக இருக்கிறது சமபாவனையோடு இருக்கக்கூடிய தன்மையை அடைஞ்சு அதனால் பிரம்மத்திலேயே போய் நிலைப்பட்டுறான்னு சொல்லக்கூடிய 19வது ஸ்லோகம். 20வது ஸ்லோகம், 20வது ஸ்லோகத்தை நான் பிரகஷ்யேத் அப்ரியம் பிராப்பிய நோதிஜே பிராப்பியம் சாப்பிரியம் சிரபுத்தி அசம்மூடா பிரம்மவித் பிரம்மணி ஸ்திதான்னு சொல்லி 20வது ஸ்லோகம் சொல்கிறான். பிரம்மவித் பிரம்மணி ஸ்திதா, பிரம்மவித்தனா பிரம்மத்தை பற்றி அறிவு உள்ளவன், பிரம்மத்தை பிரம்மஞானம் பெற்றவன், பிரம்மணி அதனால பிரம்மத்திலே நிலைச்சிருக்கிறோம். பிரம்மத்தை பிரம்ம ஞானத்தை பெற்றவன், அதாவது ஆத்ம ஞானம் பெற்றவன், ஆத்மா பற்றி பூர்ண அறிவு உடையவன். ஏன்னா ஆத்மா பற்றி என்ன, ஆத்மா வந்து அது சாஸ்வதமாக இருக்கக்கூடியது, ஆத்மா அழியாதது அப்படின்னு சொல்லி, ஆத்மா வந்து கர்மத்துக்கு கட்டுப்படாதது அப்படிங்கூடிய விஷயத்த நல்லா புரிஞ்சிடறான். பிரம்மத் அவன் அப்பப்பட்ட ஆத்மா பற்றி பூர்ண அறிவு பெற்றவனாக இருக்கான், அதனால் ஆத்மாவிலே லயிச்சிருக்கான். பிரம்மான் கூட இங்கே வந்து பகவானை பரமாத்மான பிரம்மான்னு சொல்கிற வரைக்கும், பரபிரம்மம் சொல்லவருக்கும், ஆத்மாவே இங்கே பிரம்மம் சொல்லவருக்கும். ஏன்னா இந்த அடிக்கடி இந்த வார்த்தையை ரெண்டு விதமாகவும் பயன்படுத்துகிறான். பிரம்மத் பிரம் அவன் வந்து ஆத்மா பற்றி பூர்ண ஞானம் உடையவனாக இருக்கான், அதனால் ஆத்மாவிலே லயிச்சிருக்கான் அப்படிங்கூடிய விஷயம் இங்கே. அவன் வந்து எப்போவுமே பகவான்கிட்ட ஐக்கியம் லயிச்சிருக்கான், பிரம்மணி ஸ்திதா. நான் அவனுக்கு என்ன சிந்தனை எல்லாம் பவ சிந்தனையாக தான் இருக்குது. கர்மயோகத்தில் பண்ணும்போது நான் செய்யலேன் கூட என்ன செய்யும்போது அவன் எதுக்கு அவனுக்கு காரியத்தை கொடுக்கப்பட்ட காரியம் நான் செய்கிறேன், ஆனால் அவன் பகவானை நினச்சிட்டே காரியம் செய்யத்தோட பகவான்கிட்டே லயிச்சிருக்கான், இந்த பிரம்மத்திட்டே லயிச்சிருக்கான்.
இல்லை ஆத்மா ஆத்மாவத்தி பூர்ண அறிவு எடுத்து ஆத்மாவிலே லயிச்சிருக்கான், ஆத்மாவிலே ஸ்திரமாக இருக்கான் அப்படிங்கூடிய விஷயந்தான். இங்கே அவன் வந்து நான் பிரகர்ஷத்தே பிரியம், பிரியமான காரியம் வந்தாச்சு, ஒரு விருப்பமான காரியம், பிரியமான காரியம், பிரியமான ஒன்று சேர்ந்தா கூட அதுக்காக அவன் சந்தோஷப்படுதில்லை, அதனால் குதூலம் அடையதில்லை. நோ திஜேத் அப்ராப்பிய நோ திஜேத் பிராப்பிய அப்பிரியம், ஒரு சில விருப்பமில்லாத காரியம், தான் பிரியமில்லாத ஒரு காரியம் வந்தால் கூட, பிரியமில்லாத விருப்பமான ஒரு பொருளை அடைஞ்சாலும் அதனால் சந்தோஷப்படுதில்லை, விரும்பாததை ஒன்று அடைஞ்சாலும் அதுக்காக வருத்தப்படுதில்லை, அதுக்காக கலக்கம் அடையிறது அப்படிங்கூடிய விஷயந்தான் இவனுக்கு. அந்த ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ரெண்டையும் சமமாக பார்க்கக்கூடிய, ஒன்று கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் சமமாக இருப்பான் கர்மயோகி. அவனுக்கு எந்த நிலையில் எல்லாத்தையும் பிரம்மஸ்வரூபமாக சமமாக பார்க்குற நிலை இருந்தால் கூட இவனுக்கு பாதிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன எதை பாதிக்கும், மனசு எது பார்க்கும், விருப்பம் இருப்பை தான் பாதிக்கும். இந்த விருப்பம் இருப்பை எப்படி திறக்கலாம், விருப்பமான ஒரு பொருளை அடைஞ்சாலும் அதனால் அவன் சந்தோஷம் அடையலை, குதூகலம் அடையலை, விருப்பம் இல்லாத ஒரு பொருளை வந்தாலும் அதுக்காக அவன் கலக்க முடியலை, அதனால் அவன் பாதிக்கப்படலை, அதுக்காக வருத்தப்படலைன்னு கூடிய விஷயத்த அதுதான் இங்கே சொல்கிறான். நான் பிரகர்ஷத் பிரியம் பிராப்பியம் நோ துஜேத பிராப்பியச்சா பிரியம் ஸ்திர புத்தி ஸ்திர புத்தி புத்தி அவனுக்கு ஸ்திரமாக இருக்குது. என்ன ஸ்திரமாக இருக்குது, ஆத்மஞானத்திலேயே இருக்குது, ஆத்மாபத்தியே இருக்குது, ஸ்திரமான புத்தி ஆத்மாபத்தியே இருக்குது. ஆத்மா அடையணும், ஆத்மஞான ஆத்ம சாட்சாத்காரம் பெறணும், ஆத்மஞானம் பெறணும், இப்போ ஆத்மஞானத்துக்கு அதுலேயே புத்தி இருக்குது. ஆனால் இந்த விருப்ப இருப்பை அவனுக்கு தொடர்ந்துடுறான், இந்த விருப்ப இருப்பில் அவன் பாதிக்க விடாமல் ஆத்ம சிந்தனையிலே இருக்குது அவனுக்கு. நிலைத்த ரொம்ப அந்த புத்தியில் ஒரு நிச்சயம் இருக்குது, ஆத்மாபத்தியே பூர்ண ஞானத்தோடு இருக்கான், ஆத்ம ஞானத்திலே பூர்ணமாக நிலைச்சிருக்கானா, ஸ்திர புத்தி அசம்மூடா அசம்மூடானா அவனுக்கு ஒரு எந்த ஒரு குழப்பம் இல்லை. என்ன குழப்பம், சரீரத்தை தான் கூட எண்ணம் பொதுவாக சரீரம் தான் தான் அப்படிங்கூடிய குழப்பத்தை நீக்கிட்டான். அவன் ஆத்மா தான் தான் இல்லை, அப்போ சரீரம் தான் இல்லை, சரீரம் கொடுக்கப்பட்டதுன்னு புரிஞ்சுட்டான், கர்மானால் வந்த சரீரம், அதனால இது கர்மா பண்ணிட்டு இருக்கு. அதை நான் இவனுக்கு விருப்ப திறந்த தொண்டு இவன் எந்த கர்மா பண்ணாலும் அதை பாதிக்கப்பட மாட்டான், அதனால் அந்த பாவப்புண்ணியம் அவனை சேராது. அவனுக்கு இந்த சரீரத்தை தான் கூடிய குழப்பம் இல்லை, ஆத்மா தான் தான் கூடிய ஸ்திர புத்தியோடு இருக்கான், ஸ்திர புத்தி அசம்மூடகா அசம்மூடகன்னா அந்த குழப்பம் இல்லாதவனாக இருக்கான். பிரம்மவித் பிரம்ம பிரம்மத்திலே பிரம்மத்தை பற்றி பூர்ண அறிவியோட, அதாவது ஆத்மா பற்றி பூர்ண அறிவியோட, ஆத்ம ஞானத்தோடு ஆத்மாட்டியே நிலைப்பட்டுருக்கான்னு கூட விஷயந்தாங்க. அதனால விருப்ப இருப்பை தொடக்கம், பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம விரும்புவோம், ஒரு விஷயத்த வெறுப்போம். சின்ன ரெண்டு வயசு குழந்தையாக இருக்கும்போது பொம்மையோடு விளையாடுவோம், அதே 50 வயசில் பொம்மையோடு விளையாடுவோமா, 2 வயசில் அந்த பொம்மையை நான் விரும்பி விளையாடினோம், அந்த விருப்பம் வந்து இப்போ போயிடுது நம்மளுக்கு. பொதுவாக ஊட்டிக்கு போகிறோம், அலஸ்கா போகிறோம், அது மாதிரி இப்போ வெளிநாட்டுக்கு போகிறோம், குளிர் பிரதேசங்கள் போனால் அப்போ நம்மளுக்கு ஒரு கம்பளி தேவைப்படும், போர்வ மாதிரி கம்பளி போட்டோம். அதே வந்து ஒரு சித்திரை ஏப்ரல் மாதம் நாக்பூருக்கோ ராமகுண்டத்திலோ போனால் அந்த வெயில் கம்பளி தேவைப்படாது, ஒரு இடத்துல அந்த இடம் காலம் மாறும்போது நம்ம விருப்பமும் மாறும், ஒரே மாதிரி விருப்பம் இருக்குது, நேற்றுக்கு இருந்த விருப்பம் இன்றைக்கி இருக்காது, வயசாக விருப்பமும் மாறும், விருப்பம் வந்து நிரந்தரம் கிடையாது, இதெல்லாம் சிற்றுன்னு வந்தான் வந்துட்டு போகும், அது நிலைச்சி இல்லை, அது நல்லா புரிஞ்சுட்டு இருப்பான். அவன் ஆத்ம ஞானிக்கு என்ன கேட்டால் அவன் எல்லாத்தையும் சகிச்சிடுவான், எல்லாத்தையும் சகிச்சுன்னு ஒரே மாதிரி இருப்பான், அவனுக்கு விருப்ப இருப்பே இருக்காது. நம்மளுக்கு விருப்ப இருப்பை மாறிகிட்டே இருக்கும், ஒரு சின்ன வயசில் ஒரு விருப்பம் இருக்கும், நடுத்தர வயசில் விருப்பம் இருக்கும், மாதிரி விருப்பம் மாறிகிட்டே இருக்கும், அந்த விருப்பம் நிலையாகவும் இருக்காது. நேற்று கிடைச்ச சுகம் இன்றைக்கி சுகமாக இருக்காது, இன்றைக்கி சுகமாகவே தெரியாது, அழுத்து சொல்லப்போனால் சுகம் கூட அழுத்து போயிடும். அதே அதனால் இது நிலைச்சில எல்லாம் சிற்று இன்பம், ஆனால் நிலையாத அன்பு இன்பம் எதுங்கிட்டா அந்த பேரின்பமாக இருக்கக்கூடிய ஆத்ம ஞானம் தான். ஆத்ம ஞானத்தை நினச்சிட்டு அவன் எப்போதும் சுகமாக இருக்கான், ஆத்மாலே லயிச்சிருந்து அதிலேயே அவன் சுகமாக இருக்கான், அந்த சுகத்தை அவன் உள்ளுக்குள்ளே அனுபவிக்கிறான். அவனுக்கு வந்து வெளியில் அதனால என்னாச்சு, அவனுக்கு விருப்பம் இருப்ப அதனால் அது மாதிரி வெறுப்பு ஒருத்தருக்கு நம்மளுக்கு பிடிக்கல, ஒருத்தர் பிடிக்காத ஒரு நம்ம வீட்டுக்கு வந்தால் அவர்கிட்ட வந்து ஏமந்தான்னு தோணும் மனசில், அப்புறம் அவரோட முகம் கொடுத்து பேச மாட்டோம், அவர் எப்போ கிளம்புவான்னு தோணும். அதே ஒருத்தர் விரும்பக்கூடியதான் அவளோட நம்ம குதூகலிப்போம், அவளோட ரொம்ப அவளை ரொம்ப கொண்டாடுவோம். இது எதனால் இந்த மனசுலாம் வருது, வரவா ரெண்டு பேருமே வீட்டை தேடி வர, ரெண்டு பேருமே நம்ம மதிக்கிறோம், ஆனால் இந்த மனசு ஒருத்தரை வந்து மதிக்கிறது ஒருத்தரை மதிக்கிறது அது மனசுனால வரக்கூடிய வேறுபாடு. இந்த விருப்ப இருப்பே மனசுனால் இப்போ அந்த ஆத்மீயானிக்கு மனசு தான் ஒடுங்கிருது, மனசனால் பாதிக்கப்படாதவனாக இருக்கான், அந்த தெளிவான புத்தி உடையவனாக தெளிவான உள்ளம் உடையவனாக இருக்கான், அதனால் மனசு அவனுக்கு விருப்பில் பாதிக்கத்தோடாதோண்டு அவனுக்கு வெளி பாதிப்பு இருக்காது. இப்போ எல்லாத்தையுமே ஆத்மாவாக பார்க்குறான், எல்லாத்தையும் பிரம்மமாக கூடிய சமதர்ஷனம் ஒரு பக்கம் வந்துடுத்து, அவன் தனக்குள்ளே தன்னால் வெளி விஷயங்கள் எதுவும் பாதிக்காமல் இருக்கான், எப்பவுமே இதுக்கு ஆத்மாலேயே லயிச்சிருக்கான்,
ஆத்மா பற்றி பூர்ண அறிவியோட நான் வந்து ஆத்மா அப்படின்னு நிர்தோஷம், எனக்கு தோஷம் கிடையாது, எனக்கு குற்றம் கிடையாது, நான் அப்படின்னு சொல்லி நினைக்கல. நிர்தோஷ சம பிரம்மா, அவனுக்கு தோஷமே கிடையாது. ஆத்மா வந்து இயற்கையான ஆத்மா, பிறக்க போகிறதில்லை, வாசனைக்கு உட்பட போகிறதில்லை, அது மட்டும் பிரகிருதி சம்மந்தம் இருக்க போகிறதில்லை அப்படிங்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு அவனுக்கு கர்மா கிடையாது. காரியம் செஞ்சாலும் நான் செய்தேன் கூட எண்ணத்தை தோணுனாலும் அவனுக்கு கர்மா செய்யாதவன் ஆயிடறான். ஆத்மாலேயே ஆத்மாவுடைய பூர்வமாக பெற்று அந்த ஆத்மாலே நிலைச்சிருக்கான். அதாவது பிரம்மத்தை பற்றி பிரம்மத்தை பற்றி பிரம்ம ஞானம் ஏற்பட்டு பகவத் தத்துவ ஞானம் ஏற்பட்டு பகவான்கிட்டே நிலைச்சிருக்கான். மனசு வந்து பகவான்கிட்டே பூர்ணமாக ஐக்கியமாகி நிலைச்சிருக்காங்கூடிய விஷயம். ரெண்டு விஷயமும் பிரம்மத்தை ஆத்மானு சொல்கிற வழக்கம், பிரம்மத்தை வந்து பகவானுன்னு சொல்ல வழக்கம், பரமாத்மான்னு சொல்ல வழக்கம். இந்த ரெண்டு ஸ்லோகத்தை ரெண்டு விதமாகவும் பார்க்கலாம். நான் பிரகஷியத் பிரியம் பிராப்பியம் நோத்திஜ அப்ரிய சாப்பிரியம் சிறப்புத்தி அசம்பூடா பிரம்ம பிரம்மணிஷ்டிதா அன்னப்பறவைகளும் பறவை இருக்குது. அது சகதில் நடக்கும், சேரில் இருந்தால் கூட அது கால் அமைப்பு என்னென்னா அது சேர் காலில் படவே இடாது, படவே படாது. அது மேலே சேர் மேலே நடக்கும், அந்த சகதி மேலே நடந்தாலும் காலில் சேர் ஒட்டவே ஒட்டாது. இன்னும் சொல்லணும்னா சகதி மேலே நடக்கும், சகதிக்குள்ளே கால் போகாது. அன்னப்பறவை அப்படி இருக்கும். ஏற்கனவே நம்ம சொல்லிருக்கோம் பத்மபத்திர இபாபஷா, தாமரை இலையில் எவ்வளோ ஜலம் தண்ணி கொட்டினா கூட அது வந்து அந்த தாமரை இலையை நினைக்காது. இன்னும் சொல்லப்போனால் அது தண்ணியோடு ஒட்டாது, அது ஒட்டாமல் என்னமோ அந்த தண்ணி டக்குன்னு தள்ளி விட்டுலாம். அப்போ தாமரை இலை தண்ணியில் ஒட்டாமல் இருக்குது, தண்ணியால் நனையாமல் இருக்கு இல்லையா, அது போல். அப்போ எல்லாரோடையும் இருந்தால் கூட யாரையும் மனசு பாதிக்கப்படாமல் இருக்கிறவன் தான் அந்த ஆத்ம ஞானியங்கூடிய விஷயம். ஏன்னா அவனுக்கு சமதர்ஷனம், எல்லாத்தையும் சமமாக பார்க்குறான். அதனால் விருப்பம் விருப்பம் வரத்துக்கு சான்ஸே இல்லை. வேத புத்தியே போனால் விருப்பம் இருப்ப சான்ஸ் இல்லை. அதனால் அவன் விருப்ப ஒரு விருப்பமான பொருளை அடைஞ்சா அதனால் சந்தோஷப்படுறதில்லை, விருப்பம் இல்லாத பொருளை அடைஞ்சனால வருத்தமோ கலக்கமோ அடையிறதில்லை. அவன் வந்து அவன் புத்தி ஸ்திரமாக இருக்குது, அவனுக்கு மனசில் எந்த குழப்பமும் இல்லை. தான் ஆத்மா, நான் சரீரம் இல்லை, நான் ஆத்மாங்கிற விஷயத்தில் அந்த குழப்ப அந்த நான் தான் சரீரம் நினச்சிட்டு குழம்புறதில்லை. தான் ஆத்மாங்கூடிய ஸ்திர புத்தியோடு அந்த ஆத்ம ஞானத்தோடு ஆத்மாவோட ஆத்ம ஞானத்தோடு ஆத்மாலே நிலைச்சிருக்கான் அப்படிங்கூடிய விஷயந்தாங்க. நான் அதனால் இப்போ அதெல்லாம் பகவான்கிட்டே நிலைச்சிருக்கான். பகவானை பற்றி தத்துவ ஞானம் ஏற்பட்டு பகவானை விருப்ப விருப்பை தொடர்ந்து பகவான்கிட்டே மனசை செலுத்துவேனா, பகவான்கிட்டே ஸ்திர புத்தி உடையவனா, அவனை அதே பகவானே நினைக்கிறவனா, பகவான்கிட்டே நிலைச்சிருக்காங்கூடிய விஷயமும் இதில் பொருந்துங்க. நான் பிரகஷியத் பிரியம் பிராப்பியன்னோ நோ தேஜ அப்ராப்பிய சாப்பிரியம் சிரபூத்தி சம்மூடா பிரம்ம பிரம்மணிஸ்திதான் சொல்லக்கூடிய இந்த 20வது ஸ்லோகம். இப்போ 21வது ஸ்லோகத்துக்கு போகிறோம். அங்கே 21வது ஸ்லோகத்துக்கு போகும்போது பொதுவாக நம்ம மனசை கெடுக்கிறது ரெண்டு விஷயங்கள்லாம் ராமகிருஷ்ணபரமன் அதை சொல்ல, ஒன்று காமம், இன்னொன்று பணத்தாசை. இந்த பணம் பணத்தாசையும் நம்ம மனசை கெடுக்கும், பணத்து மேலே ஒரு பட்டுன்னு கெடுக்கும், மனசில் உள்ள உலகத்து ஆசையும் நம்ம மனசை கெடுக்கும். இந்த ரெண்டும் மனசை விட்டு நீங்கிடுத்துனா அது எப்படி இருக்குன்னு கேட்டால், அந்த ஆத்மாவில் வந்து பிரம்மத்தை பற்றி ஞானம்தான் இருக்கும். அந்த ஆத்மா பிரம்மாண்டத்திலே இருக்குன்னு சொல்லி ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதுக்கு அழகாக ஒரு உதாரணம் சொல்கிறார். இப்போ 21வது ஸ்லோகம் பிராமண ஸ்பர்ஷ அசக்தாத்மா விந்தந்தி ஆத்மனியத் சுகம் சபிரமயோக பிரம்மயோக யுக்தாத்மா சுகம் அக்ஷய அஸ்னுதே அப்படிங்கூடிய 21வது ஸ்லோகம். அப்போ என்ன சொல்கிறா, இந்த விஷயத்த சொல்கிறா, பிராமணஸ்பர்ஷாக்யஸ்பர்ஷா அசக்தாத்மா. பாக்யன்னா வெளி விஷயத்துலேருந்து விடுபட்டான், வெளி விஷயத்தில் மனசு செலுத்தாமல் இருக்கான். ஸ்பர்ஷன்னா அது உணருது, ஸ்பர்ஷன்னா அது உணருதுங்க. வெளியில் விஷயத்தில் பட்டு உள்ள மனுஷ பட்டு இருக்கான், வெளி விஷயம் நான் தொடர்றது இல்லை. வெளியில் பல விஷயங்கள் போ இந்திரியங்கள் ஓடினா கூட, இந்திரியங்கள் விஷயத்தை நோக்கி ஓடினா கூட அந்த அதில் இவன் பட்டட்டு இருக்கான். அதனால் சொல்ல பாக்ய ஸ்பெஷல் வெளியில், பாக்ய ஸ்பெஷல்னா வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள், வெளியிலேருந்து விஷயங்கள் தானே பொதுவாக மனசை பாதிக்கும். இந்திரியங்கள் இழுத்துன்னு போகும், அது பின்னாடியே மனசும் போகும். வெளி விஷயத்துலேருந்து வெளி விஷயத்தில் இவனை பாதிக்காமல் வச்சுக்கிறான். அசக்தாத்மா ஏன் பாதிக்கிறான், ஸ்பெர்ஷா அதை அவனை தீண்டாமல் பார்க்குறான். ஸ்பெஷனை தீண்டுறது உணருது, வெளி விஷயத்தை வெளி விஷயத்தில் உணர்றது இல்லை, வெளி விஷயத்தில் வெளி விஷயம் தீண்டாமல் இருக்கான். அதுக்கான அசக்தாத்மா பற்றுள்ள பட்டற்றவனாக இருக்கான். மனசுனால அந்த பற்று கிடையாது, மனசில் வந்து வெளியில் போகல. மனசு இப்போ ஆத்மா கூட லயிச்சுட்டுருக்கு ஆத்ம ஞானிக்கு. ஆனால் ஆத்மாலேயே அவன் ஆத்மாலேயே ஒழுங்கி இருக்க தோண்டு, அது வெளி விஷயத்துக்கு போகல. ஆனால் வெளியிலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் இவனை தீண்டுறது இல்லை, அவனை ஸ்பெரிஷன்னா அவனை வந்து தொடர்றது இல்லை. அதுக்கு என்ன அசக்தாத்மா, அவன் வந்து பட்டற்றவனாக இருக்கான்,
அவன் வந்து அதில் வந்து அசக்தியாக இருக்கான், ஒருத்தர் விந்தந்தி. அதனால் அவன் என்ன அடையிறான்னா ஆத்மியா எத் சுகம், ஆத்ம சுகத்தை அடையான். மனசு வெளியில் போனால் வெளியே பொருளில் உள்ள விஷயங்களை போய் மாட்டிக்கும். ஆனால் வெளியில் போகாத மனசை தொடாமல் இருந்து உள்முகமாக இருக்குது. அப்போ தான் உள்முகமாக போனால் தான் உண்மையான அந்த ஆத்ம சுகத்தை பெறலாம். உள்முகமாக அவன் போகும்போது அங்கே ஆத்மனும் ஏ சுகம், அந்த சுகம் பெருசு பெரிய சுகமாக இருக்கும். அந்த சுகத்துக்கு ஈடே கிடையாது. அந்த சுகத்தை அவன் ஆத்மாவாக கிடைக்கிற சுகத்தை அனுபவிச்சுறாங்க. அப்போ வெளி விஷயங்கள்லேருந்து அவன் வெளி விஷயம் அவனை தீந்துருதில்லை, வெளி விஷயம் வந்து அவன் உணர்றதில்லை. அதுக்கு என்ன கேட்டால் அதுலேருந்து பற்ற திறந்துட்டான், மனசை அடைக்கிட்டான். அந்த மனசை எங்கே போய் ஒடுங்கிறது, ஆத்மாவில் போய் ஒடுங்கிறது. ஆனால் அந்த ஆத்மாவிலேருந்து அவனுக்கு ஒரு ஆத்மாவை அனுபவிக்கிற சுகம் அவனுக்கு கிடைக்கிறது. அந்த அது ரொம்ப சாத்விகமான சுகம். பொதுவாக ஆத்மாவையே சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கான், ஆத்மாவிலே மனசில் எழுச்சிருக்கு, அதனால் ஒரு சுகம் கிடைக்கும். வெளி விஷயத்துலேருந்து தன்னை மனசை நீக்கி அதில் பற்று இல்லாமல் உள்முகமாக போய் ஆத்மா, இதுதான் முக்கியமாக நடக்க வேண்டிய ப்ராசஸ். நம்ம வெளியில் போக போக தான் நம்ம சிரமப்படுறோம். நம்ம உள்முகமாக போக போக நமக்கு ஒரு சுகம் இருக்குது, அந்த சுகத்தை அனுபவிக்கணும். அது ஆத்மஞானி அந்த கர்மயோகத்தினாலேயும் வரும். அந்த கர்மயோகம் பட்டு கர்மயோகம் பண்ணால் கர்த்தாலேயும் இப்படி பண்ணிகிட்டே வந்தால் இது கடைசியில் ஆத்ம சுகத்தில் கொண்டு விட்டுரும். அப்போ வெளியில் வந்து தேடி போகாது, விஷயத்தை தேடி போகாது. கர்மா எது விதிக்கப்பட்டோ எது வருதோ அந்த கர்மா மட்டும் பண்ணிட்டு இருப்பான் தவிர வெளி விஷயத்தை தேடி போய் அதில் மாட்டின்னு சிரமப்பட மாட்டான். ஏன்னா இவங்களுக்கு பூர்ணமாக இவங்க மனசெல்லாம் ஆத்மாவில் இருக்குது, ஆத்மா பற்றியே சிந்தனை இருக்குது. அதனால் உள்ள மனசை அடங்கத்தொண்டு அந்த அந்த ஆத்ம சுகத்தை பெறோம். அந்த ஆத்ம சுகம் ரொம்ப மேலான சுகம். அந்த சுகத்தை அனுபவிச்சவாளுக்கு தான் அது தெரியும். அந்த ஆத்மஞானி அதை அனுபவிக்கிறான். அந்த வாகஸ்பிருஷ அசக்தாத்மா விந்தந்தி ஆத்மனியத் சுகம் ச பிரம்மயோக யுக்தாத்மா சுகம் அஸ்யுதே. அதே போல் பிரம்மத்தை உணர்ந்துருவான், பகவானே போய் சிந்தனை பண்ணுறான். இப்போ மனசு உள்ள அடங்கியிருந்தால்தான் உண்மையாக பகவான் நினைக்க முடியும் ஆத்ம சுகத்தில். அந்த பகவான் நினைக்கிறான்னா பகவான்கிட்டே லயிச்சிருப்பான். அதுலேயே பகவானே நினச்சிட்டு அதுலேயே முயற்சி உடையவாளாக இருக்கான். அவள் என்ன பண்ணான்டா, அந்த அவளுக்கு கிடைக்கிற சுகம் வந்து அக்ஷயமான சுகம், தேய்மானம் இல்லாத சுகம், குறையில்லாத சுகம், நிறைவான சுகம். அது எப்போ அக்ஷயனா தேயாதது, குறையில்லாதது, எந்த குறையும் இல்லை. அது குறைபாடே இருக்கு, அது குறையவே குறையாது, அது தேயும் தேயாது. அப்படி அக்ஷயமான சுகத்தை அடையலாம் அஷ்ணு தே. அப்படி அக்ஷயமான அப்படி ஒரு அப்படி சுகத்தை அவன் அடையிறான். அவன் வந்து அழியாத ஆனந்தம், அது அழியவே அழியாது, தேவையே தேயாது, குறையவே குறையாது. அதுக்கு தான் அக்ஷயம் வருது. அக்ஷயம்னு சொல்கிறது தேயாத ஒன்று, குறையாத ஒன்று, எப்போது நிலைச்சி நிறைவாக இருக்கிறது. அந்த அழியாத ஆனந்தத்தை அவன் உள்ள ஆத்ம ஞானந்தன ஆத்ம சைத்தன்யத்தை உணர்ந்துட்டே அவன் பிரம்மத்தை உணர்ந்துடான். அந்த பிரம்மத்தை பகவானை உணர்ந்துடான், பரமாத்மா உணர்ந்துடான். அதனால் அக்ஷயமான சுகத்தை அடையிறான். ஒரு பக்கம் ஆத்ம ஞான ஆத்மாவில் லயிச்சு இருக்கிறதோண்டு அவனுக்கு என்ன கிடைச்சினா ஒரு தனியான சுகம் கிடைக்கிறது. அப்புறம் என்ன சொல்கிறான், பிரம்மயோக யுக்தாத்மா பகவான் சொல்லும்போது சொல்கிறான். இந்த இடத்துல பிரம்மன் சொல்ல ஆத்மாங்கக்கூடிய அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஆத்மா அந்த யோகம்னா கர்மயோகத்தினாலே அந்த ஆத்ம ஞானத்தை அவன் பெறான். அதுக்காக வந்து யுக்தாத்மா அதில் யுக்தாத்மா சமபாவனையோட காரியம் விருப்ப இருப்பில் சமபாவனையோட காரியத்தை செஞ்சுட்டு கர்மயோகத்தினால எல்லாத்தையும் சமதர்சனத்தை பண்ணிட்டு கடைசியில் அவனுக்கு அந்தனால அவனுக்கு என்ன கிடைக்க கேட்டான், அந்த பிரம்ம யோகம் அந்த யோகத்தினால ஆத்மாவை பற்றியான ஆத்ம ஞானம் ஏற்படுறது. அந்த ஆத்ம ஞானத்தில் அவன் கிடைக்கக்கூடிய சுகம் எப்படின்னா அக்ஷயமாக இருக்குது, குறைவற்றதாக இருக்குது, தேவையாததாக இருக்குது. எப்போ நினைச்ச ஒரு சுகத்தை அஸ்னுத்தை, இந்த இடத்துல ரெண்டு சொல்கிறான், விந்தத்தின்னு ஒரு வார்த்தை அஸ்னுத்தைன்னு ஒரு வார்த்தை, ரெண்டுக்குமே அடையிறதுன்னு அர்த்தம். விந்தத்துக்கும் அடையிறதுன்னு அர்த்தம், அஸ்னுத்தை அடையும் அர்த்தம். இவன் இது அடையிறான்னு சொல்கிறான். பிரம்ம ஸ்பர்ஷாத் சக்தாத்மா விந்தத்தி ஆத்மீய சுகம் ச பிரம்மயோக யுக்தாத்மா சுகமஷ அக்ஷய அசுனத்திலே அக்ஷயமான சுகத்தை அடையலாம். இதுக்கு ராமகிருஷ்ண பரமஸ் ஒரு அழகாக சொல்றார். சக்கரவர்த்தி பக்ஷியும் ஒரு பக்ஷி உண்டு, அந்த சக்கரவாக பக்ஷி. இந்த சக்கரவாக பக்ஷி வந்து எவ்வளோ கடலில் ஜலம் இருக்குது, நதியிலெலாம் ஜலம் இருக்குது, குளத்துலலாம் ஜலம் இருக்குது, அந்த ஜலத்தை தண்ணியை குடிக்கவே குடிக்காது. அது மேகத்துலேருந்து விழக்கூடிய நீரை தான் அருந்தும். அது ஒரு சார் அந்த மேகத்தோடு நீர் கிடைக்கலன்னா அது வந்து வறட்சினால் தொண்டை வறண்டு போனால் கூட, தாகத்தினால் தொண்டை வறண்டு போனாலும் அது குடிக்கவே குடிக்காது. அதுதான் குடிக்கும். அதுபோல் பகவானை உணர்ந்தவனன் பகவானை நினைக்கிறவனுக்கு உலக சுகம் தேவையே இல்லை. அவன் வந்து உலகத்தை பற்றி பேச மாட்டான், உலக சுகத்தை பற்றியோ உலகத்தை பற்றி கேட்க மாட்டான், பேச மாட்டான். ஏன்னா அது மேலான ஒரு சுகம், அதுதான் முக்கியம். இல்லை பிரம்மத்தை உணர்ந்தவனுக்கு கிடைக்கக்கூடிய மேலான சுகம், ஆத்ம ஞானம் பெற்றவருக்கு மேலான சுகத்தடை, அதுதான் சுகம் அக்ஷய. ஆனால் அது அழிவில்லாத சுகம், அது வந்து தெரியாத சுகம், அது குறைவற்ற சுகம். அப்போ இப்போ அக்ஷய அஸ்னுத்தை அடையிறான்.
அப்படி மேலான சுகத்தை அடைஞ்சவன் இந்த அல்ப சுகத்தை அடைவான். இதுக்கெல்லாம் சிற்றின்பம், சிற்றின்பம் பேர், அது பேரின்பம் பேர். அப்போ ஆத்ம ஞானத்தை ஆத்மாவிலே லயிச்சு அதை ஒரு சுகத்தை அடையிறான், இல்லாட்டா பகவானே நினச்சி ஆத்மா சைத்தன்யமான பகவானை நினச்சி அக்கியமான சுகத்தை அடைகிறவனுக்கு உலக சுகத்தை, உலக சுகத்தை, உலக சுகத்தில் அவனுக்கு பற்று கிடையாது, அது அவனை தீண்டவும் விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சுகந்தான் இங்கே முக்கியம். அதனால அந்த சக்கரவாக பட்சியும் எப்படி எப்படி இந்த மேகத்தில் ஒரு ஜலத்தை ஒண்டி அதுக்காக ஏங்கின்னு இருக்கோ அதுதான் சாப்பிடுறது மாதிரி கீழே உள்ள தண்ணீரை, பூமியில் உள்ள தண்ணீரை சாப்பிடவே சாப்பிடாது, பூஸ்பரிஷத்தில் உள்ள தண்ணீர் சாப்பிடாது. அதுபோல் மேலான ஆத்ம ஞானத்தில் உள்ளவனுக்கோ இல்லை பிரம்மத்தில் கிட்ட பூர்ணமாக மனசு லயிச்சவனுக்கோ பகவான்கிட்ட லயிச்சவனுக்கு இந்த வெளி சுகர்லாம் அவனுக்கு தேவையே படாது. அதை கேட்கவே மாட்டான், அதை பற்றி பேச மாட்டான்னு சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சன் சொல்கிறார். சுகம் அக்ஷய அஸ்மித்தேன்னு சொல்லக்கூடிய இந்த 21வது அவன் எப்படி கிடைக்கும், அவன் கிடைக்கிற சுகத்துக்கு மேலான சுகம் இது எதனால் கிடைக்குது, கர்மயோகத்தினாலே கிடைக்குதுன்னு சொல்லும். கர்மயோகத்தை நீ பட்டுண்டே கிடைக்க, நான் கர்த்தாலேயும் கூட கர்மயோகத்தை பட்டுண்டே வந்தால் இது ஆத்மானத்தில் கொண்டு விட்டுருவோம், நீ பரமாத்மா வந்து பூர்ணமாக பரமாத்மாவோட பூர்ணமாக லயிச்சு அந்த சுகத்தை அனுபவிப்பான்னு சொல்லி சொல்கிறது அந்த 21வது ஸ்லோகம். பாக்யஸ்பர்ஷா அசக்தாத்மா விந்தந்தி ஆத்மனையே சுகம் ச பிரம்மயோக யுக்தாத்மா சுகமக்ஷய அஸ்மித்தேன்னு சொல்லி இந்த 21வது ஸ்லோகத்தை அனுபவிச்சோம். இந்த மாதிரி 19, 20, 21 இந்த மூணு ஸ்லோகத்தை கீதாச்சாரியன் கிருஷ்ணன் கிருப்பையால் ஆரம்பித்தோம், சீதாராமன் கிருப்பையால் ஆரம்பித்தோம், குருநாதர் ஸ்ரீராமாத்மா.